வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா, என்டி ஸ்கேன் எதுக்கு பண்ணுறாங்க, அதனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதை சொல்ல போகிறேன். என்டி ஸ்கேன்கிறது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 11-13 வார ப்ரெக்னென்சி அப்போ இதை பண்ணுவாங்க. ஸோ இந்த 11-13 வார ப்ரெக்னென்சி அப்போ இப்போ ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வளரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் முடிய போகிற இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தையை வளரக்கூடிய விதத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குதா, இல்லை அந்த குழந்தை ஒருத்தவங்க வளரணுனாலே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஜீன்ஸ், அந்த ஜீன்லாம் நிறைய குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த குரோமோசோம்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கறது தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ஸ்கேன்லாம் பண்றாங்க, ஓகேங்களா. சோ முக்கியமா வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கா அப்படிங்கறது வந்து செக் பண்ணுவாங்க. டவுன் சிண்ட்ரோம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல வந்து 23 பேர் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதாவது 46 குரோமோசோம். இதில் வந்து அந்த 21வது குரோமோசோம் வந்து 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற குரோமோசோம் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்குதா, அதாவது இப்போ வந்து 18வது குரோமோசோமில் வந்து அதே மாதிரி 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 குரோமோசோமாக இருந்தால் அது வந்து எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காகவே இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைமஸ்டரில் வந்து யாருக்கெல்லாம் இந்த மேக்ஸிமம் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து கருக்கலைப்பு நடந்திருக்கோ அவங்களுக்கு இந்த ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்தையோ அவங்க பரம்பரையிலோ யாருக்காவது வந்து கன்ஜெனிட்டலாக பிறக்கும்போதே குறைபாடோடு ஏதாவது குழந்தைகள் பிறந்திருந்தால் இந்த ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் சில சொல்லுவாங்க எனக்கு வந்து ஏற்கனவே வந்து குழந்தை நல்லா இருந்துச்சு, பிறந்த உடனே இறந்துடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அதே போல் எனக்கு என் குழந்தை நல்லா தான் இருந்துச்சுங்க, பிறந்த ஒரு வாரத்தில் டாக்டர் சொல்கிறாங்க குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் குழந்தைய வளர்கிற விதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. சில பேர் நீங்கள் வந்து சில பெண்கள் சொல்லியிருக்கு பார்த்துருக்கலாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நல்லா தான் இருந்துச்சு குழந்தை, அதுவே அபார்ஷன் ஆகிடுச்சு சொல்லுவாங்க. சில பேர் 8, சில பேர் 9 கருக்கலைப்பு நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணும்போதெல்லாம் டாக்டர் ஃபஸ்ட்டு எதுவும் சொல்ல, இல்லை நான் வந்து மருத்துவர் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் சொன்னாங்க, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் என் குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு, என் குழந்தை வந்து இறந்து பிறந்துடுச்சு, பிறந்தவொடனே இறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோமல் ப்ராப்ளம் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, குரோமோசோமல் ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த என்டி ஸ்கேன், இந்த டவுன் ஸ்க்ரீனிங், இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் கம்மிங் ஸ்க்ரீனிங் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கர் டெஸ்ட் இதெல்லாம் அப்போ தான் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் மூலிமா இன்னும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நியூரல் டியூப்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து அந்த நியூரல் டியூப்லேருந்து தான் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, அதாவது அந்த குழந்தையோட மூளை மற்றும் முதுகு தண்டுவடம் இதெல்லாம் வந்து க்ரோத் ஆகணும். ஸோ அந்த க்ரோத் ஆகக்கூடியதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து வந்து என்ன சொல்லலாம், அந்த குழந்தை வந்து ஒரு மூளை வளர்ச்சி குன்றுதாவோ இல்லை வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம், அதாவது ஸ்பைனா ஃபைபிடான்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கும் இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த என்டி ஸ்கேன்கிறது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். ஸோ இதனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும், சில பேர் சொல்லுவாங்க ஐயோ ஸ்கேன் எடுத்தால் எதுவும் ஆகிடும் ரேடியேஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான், சவுண்ட் வேவ்ஸ்லாம் வந்து போகுது, அதனால வந்து அவ்வளோ அந்த கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இது வராது. அதே போல் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அப்டாமினல் வாலில் ஏதாவது பிரச்சனை, அந்த அது டெவலப்மெண்ட்டில் ஏதாவது வந்து அப்டாமினல் வாலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களோ, இல்லை லிம் அப்டாமினல்ஸ், அதாவது லிம்ஸ்ன்னு சொல்லணும்னா கை கால் குறைபாடுகளோடு அந்த குழந்தை பிறக்குமோ, ஒரு குழந்தை வந்து கை கால் குறைபாடோடு பிறந்தால் அது வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த குழந்தைக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கூட கை கால் குறைபாடு இருக்குது அப்படின்னாலே அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த குழந்தை வந்து மற்றவர்களை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கும். ஒரு ஒரு 10 வரையும் அவங்க தாய் தந்தைகள் நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு 15 ஒரு மெச்சூரிட்டி, ஒரு 20 வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பையன் வந்து இப்போ ஒரு பையனோ பொண்ணோ வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களால எப்படின்னு நடக்க முடியாது, கை கால் லிம்ஸ் இல்லைங்கிறப்போ அவங்க லிம்ஸ் அப்டாமின்ஸ் அவங்களுக்கு வரலை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து அவங்களை வந்து ரொம்பவும் மற்றவங்களை சார்ந்திருக்க முடியாது, அம்மா அப்பா பண்ணிட்டேங்க எதுவும் கேட்க முடியாதுன்னா, அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு ஏஜ் வந்திருக்கும், ஒரு வயசு வந்திருக்கும். ஸோ மற்ற கூட பிறந்தவங்கள்ட்டே கேட்கும், இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைய வந்து கருணை கொலை பண்ணிவிடுங்க அப்படின்லாம் வேறு சில பேர் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு வந்து கருவிலேயே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தான்
இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை பிறந்துச்சுங்க, பிறந்துக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் நல்லா தான் இருந்துச்சு, பிறந்த ஒரு மணி நேரத்தில் இறந்துடுச்சு, ஏன் எதுன்னு கேட்டால் குழந்தைன்னா நல்லா தான் இருந்துச்சு பிறக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட சில வாட்டி இந்த குரோமோசோமல் டிஃபார்மிட்டி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வதற்கு தான் இந்த என்டி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்டி ஸ்கேன்னால் கூட கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் வராது. இது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 to 13 வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்போ பண்ணுவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, டவுன் சிண்ட்ரோம் இருக்கா, இல்லை வேறு எதுவும் குரோமோசோமல் டிஃபார்மிட்டி இருக்கா, இல்லை வேறு எதுவும் குழந்தையோட வளர்ச்சியில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.